கிரிக்ஸி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று வந்து இந்தியா வெஸ் வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ருத்ராஜ் ஐகாட்டோட நேம் இல்லை. ஸோ நிறையா பேர் வந்து ஜஸ்டிஸ் பார் ருத்ராஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னால் இதை பெருசாக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா ருத்ராஜ் ஐகாட்டுக்கு அங்கே இடம் இல்லை, அதுதான் உண்மை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கருத்து வந்து, ஜெய்ஸ்வால் எடுக்கிறப்ப ஏன் ருத்ராஜ் எடுக்கலை அப்படின்னா, ஜெய்ஸ்வால் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு ஓப்பனராக கரெக்டாக ரோஹித்தோட இறங்குறதுக்கு செட் ஆகிட்டார். ஓகேவா, அதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறையா நல்லா பண்ணிட்டு வந்திருக்கிறதுனாலதான் அந்த இடம் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ருத்ராஜ் ஐகாட்னு எடுத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒன்று ஓப்பனிங் ஆடணும், அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஒன் டவுன் ஆடணும், அப்படி இல்லைனா அடுத்த டவுன் ஆடணும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே சுக்மன் கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இருக்காரு, அவரை டீம்லேருந்து தூக்க முடியாது. விராட் கோலி அஜிங்கிய ரஹானே எடுத்துட்டு ருத்ராஜ் ஐகாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்மளே ஒத்துக்க மாட்டோம். அண்ட் ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு ருத்ராஜ் ஐகாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து கேப்டன். ஓகேவா, ஸோ ஆனால் ருத்ராஜ் ஐகாட்டை உள்ள டீமுக்குள்ள வச்சிருக்காங்கிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன், என்ன அப்படின்னா, நம்மளோட ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லை அதுக்கப்புறம் வர ரஹானே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே இந்தியா ஆட மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜை நோக்கி போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் க்ரூம் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத இப்போயே டிசைட் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் லிஸ்ட்லலாம் வந்து ருத்ராஜ் ஐகாட்டு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் இஷான் கிஷன், கேஎஸ் பரத், இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கிற மாதிரி அந்த ட்வீட் இருந்துச்சு. அது ரொம்ப உண்மைதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் ரோஹித் சர்மா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி ருத்ராஜ் ஐகாட்டுக்கு தான் அந்த இடம், ஓப்பனிங் இடம். ஓகேவா, அண்ட் புஜாரா இல்லை, சுக்மன் கில் அவரே அந்த தேர்டு பிளேஸை கேட்டு வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ விராட் கோலி இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு யாராவது ஒரு பிளேயர் வந்து வரதான் போகிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இது மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை வந்து டீமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து இது பண்ண விடணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் இன் ஃபியூச்சரில் ரோஹித் சர்மா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை வேறு ஒரு பிளேயர் இல்லைனா ருத்ராஜ் ஐகாட்டும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் அப்போ புதுசாலாம் ட்ரை பண்ண முடியாது. யாராவது ஒரு ஆள் ரொம்ப நாள் விளையாண்ட ஒரு பிளேயராக இருக்கணும், ஜெய்ஸ்வால் அதுக்கு செட் ஆவார். அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அண்ட் அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தார் ரோஹித் சர்மா, என்னன்னா எங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தேவை, அதுவும் மேலே ஆடுறதுக்கு தேவை, ஜெய்ஸ்வால் வந்து நாங்கள் அதுக்கு பிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். இதுலலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா, கண்டிப்பாக ஆடுவார் ருத்ராஜ் தான் ஃபியூச்சர், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பல வருடங்கள் ருத்ராஜ் ஆட தான் போகிறாரு. நிறையா பேர் வந்து ராய்டுவை வேஸ்ட் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நிறையா போட்டிருந்தாங்க, இன்னொரு யாரோ ஒரு பிளேயரை போட்டு அவங்களோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ண மாதிரி வந்து ருத்ராஜோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கிடையாது, ருத்ராஜ் ஐகாட் அந்த ரேடாருக்குள்ளே வந்துட்டார். ஓகே, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் அவரே வந்து நினச்சிருக்க மாட்டார் நம்ம வந்து ஆடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி அங்கே வந்து பிளேஸ் கிடையாது, பிளேஸ் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண தான் போவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மொக்க டீம் தானே, அவங்க கூட இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இந்த யங் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஓகே தான், முன்னடி காலகட்ட டெஸ்ட்லாம் அது நடக்கும். ஆனால் இப்போ எல்லாமே இந்த WTCக்குள்ளே வந்துருச்சு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனுக்குள்ளே. ஸோ நம்ம எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே பாயிண்ட்டு, எல்லாமே கணக்காகும், நம்ம ஜெயிச்சே ஆகணும். அது வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி டீம்லாம் கிடைக்கிறப்போ நல்ல ஒரு இதில் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதனால தாங்க எனக்கு பெருசாக இதில் ஒன்றும் தோணலை. உங்களுக்கு என்ன தோணுது, உண்மையுமே ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் ஐகாட் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல் இப்படி நம்ம